நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பெட்ரோல். மோட்டார் சைக்கிளை விற்பனை செய்து குதிரை வாங்கிய இளைஞர். தெலுங்கானா மாநிலம் கத்வால் மாவட்டம் முலகலபள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நரசிம்மா. விவசாயி ஆன இவர் தனது நித்திய போக்குவரத்திற்காக மோட்டார் சைக்கிள் ஒன்றை வைத்திருந்தார். ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெட்ரோல் விலை காரணமாக செலவு அதிகரித்துக் கொண்டே சென்றது. எனவே போக்குவரத்திற்காகும் செலவினை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து அவர் இறுதியாக குதிரையினை வாங்க முடிவு செய்தார். எனவே தன்னுடைய பழைய மோட்டார் சைக்கிளை 22,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டு அந்த பணத்தில் குதிரை ஒன்றை வாங்கினார். தற்போது தினமும் விவசாயம் செய்வதற்காக, நிலத்திற்கு செல்வது, வெளியூர்களுக்கு செல்வது ஆகியவற்றிற்காக தன்னுடைய குதிரையை பயன்படுத்தி வருகிறார். மோட்டார் சைக்கிளை விற்று குதிரை வாங்கியதை பற்றி கூறும் அவர், மோட்டார் சைக்கிள் இருந்த போது அதற்கு பெட்ரோல் போட மாதம் ஒன்றுக்கு 3,000 முதல் 5,000 ரூபாய் செலவு செய்யும் நிலை ஏற்பட்டது. ஆனால் இப்போது நான் விவசாய பணிகளுக்காக நிலத்திற்கு செல்லும் போது குதிரையை அதே பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு விடுவேன். எனவே எனக்கு போக்குவரத்து செலவு இல்லை. மோட்டார் வாகனங்களுக்கு பதிலாக குதிரையை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாக்கிறோம் என்று கூறினார். పాలిస్తావుడు